ஜனநாயகத்தில் வந்து அதிகாரம்ங்கிறது மக்களிடமிருந்தான் பிறக்குது. ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இராணுவம், துப்பாக்கி அல்லது அவர்களுடைய முதலாளிகளுடைய பைகளிலிருந்து உருவாகுவதாக அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பது பிற கட்சிகளைப் போல வெறும் ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்வதை மட்டும் நோக்கமாக கொண்ட ஒரு கட்சி அல்ல. அவர்களுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ் மொழியோ, தெலுங்கு மொழியோ, கன்னட மொழியோ, மலையாள மொழியோ எல்லாம் உயர்ந்ததல்ல. அவர்களை பொறுத்தவரை மக்களால் பயன்படுத்தப்படாத வேத மொழி என்று சொல்லப்படக்கூடிய சமஸ்கிருதம் அவர்களுக்கு முதன்மையான மொழி. ஜிஎஸ்டி வரியில் 1/3 வரி என்பது சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள், சாதாரண அன்றாடம் தங்களுடைய உழைப்பின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்கள் கட்டக்கூடிய வரி தான் அந்த வரியுடைய. இந்த வரியிலிருந்து 1 ரூபாய் வாங்கி கொண்டு 29 காசை திருப்பி தரக்கூடிய இந்த அரசு எதன் அடிப்படையில் உங்களிடம் வரி வசூலிக்கிறோம் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லவில்லை. அவர் கஷ்டப்பட்டு ஒரு திருக்குறளை சொல்வதும் அல்லது கஷ்டப்பட்டு வணக்கத்தை சொல்வதும் நாம் எல்லா மக்கள்லாம் அவர் தமிழ் பேசுகிறார் என்று பார்க்கிறார். இன்றைக்கு இந்த நாட்டுடைய அதி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அவர் ஒரே ஒரு கையெழுத்தின் வழி தமிழை அதிகாரப்படுத்த முடியும். நீ என்னுடைய அரசாக இருந்தால், நீ என்னுடைய நாடாக இருந்தால் உனக்கு நான் வரி கட்டுறதுக்கும் வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கிழக்கு இந்திய கம்பெனி வரி கட்டினது மூலம் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு அம்பானி கம்பெனிக்கு நான் வரி கட்டணுமா? முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாக இருந்தாலும், மருத்துவர் ஐயாவாக இருந்தாலும், முனைவர் தொல் திருமாவளவனாக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சி சீமானாக இருந்தாலும், டிடிவியாக இருந்தாலும், எல்லோரும் இங்கிருந்து தான் தேர்வு செய்யப்பட போகிறார்கள். அப்ப எல்லோருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழர் முன்னணியின் நிறுவன தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். ஐயா, உங்களுடைய அறிக்கை இன்னைக்கு ஒன்று வெளியே வந்திருக்குது. அந்த அறிக்கையில் ஜனநாயகத்தை நோக்கியும் கூட்டாட்சியை நோக்கியும் செயல்பட வேண்டிய இந்திய ஒன்றியம் ஒற்றை அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு பாசிச நோக்கத்தில் செயல்படுகிறது அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படி குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன? பிரிட்டிஷ் மேலாதிக்கத்துக்கு எதிராக நடந்த இந்த துணைக்கண்டத்தில் நடந்த மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களும் அதை வழிநடத்திய கட்சிகளும் முன்வைத்த கொள்கைதான் அதற்கு காரணமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1915 சென்னை தியாகராய நகரில் இந்தி பிரச்சார சபா கொண்டு வரப்படும் பொழுது காந்தி அதற்காக பிரச்சாரம் செய்வதற்கு வந்தார். உடனடியாக தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் தமிழ் அறிஞர்களும் இந்தி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, தமிழ் தமிழ்நாட்டிற்கு போதுமானது என்பதோடு மட்டுமில்லாமல் கட்சி அலகை, தமிழ்நாட்டிற்கான கட்சி அலகை தமிழ்நாட்டு அளவில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நடைமுறைகளையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் விடுதலை என்பது எதுவாக அவர்களுடைய கற்பனையில் இருந்தது என்று கேட்டால் மொழி வழியில் அமைந்த தேசங்கள்தான் அவர்களுடைய கற்பனையில் இருந்தது. சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபட்ட தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆந்திர மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய சுதந்திரம் என்பது தங்களுடைய மொழி, தங்களுடைய இனம், தங்களுடைய தேசம் சார்ந்த விடுதலை என்பது என்கின்ற பொருளில்தான் புரிந்து கொண்டுதான் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். அவர்களை வழிநடத்திய தலைவர்களும் அந்த உறுதிமொழிகளை தந்தார்கள். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்திய காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு மொழி வழி அரசுகளையும் மாநிலங்களை, மொழி வழியிலான பிரதேசங்களையும் தேசங்களையும் உருவாக்கி கொள்வதற்கான தேசியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு அலகை உருவாக்கி கொள்வதற்கான உறுதிமொழிகளை மக்களுக்கு வழங்கியது. பின்பு அது சுதந்திரத்துக்கு பிறகு அந்த அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கை அல்லது அவர்கள் முன்வைத்த நிலைப்பாட்டை அவர்கள் கைவிட்டாலும் மக்கள் அதற்காகத்தான் போராடினார்கள். இந்த தேசம் உண்மையிலே சுதந்திரம் பெற்ற பிறகு இது பல்வேறு தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி குடியரசாகத்தான் நடந்திருக்க வேண்டும், அதை நோக்கி தான் இது பயணித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் அதை மேலும் மேலும் ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட அரசாக, ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட சமூகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் ஏற்கனவே சுதந்திரத்துக்கு பிறகு 1947 பிறகு அது ஒற்றைத்தன்மை கொண்டதாக மாற ஆரம்பித்து இன்றைக்கு 2014 இன்றைக்கு 2024 இந்த 10 ஆண்டுகளில் அது மேலும் மையப்படுத்தப்பட்ட, ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு பேரரசை அல்லது ஒரு பேயரசை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை கொண்டு தான் இந்த அரசு இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இதை தான் இந்திய துணைக்கண்ட மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக
அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக நோக்கத்திற்கு மாறாக ஒரு ஒற்றை அரசை உருவாக்குவதை இந்த அரசு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற இதே கருத்தை ஏறத்தாழ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து வலியுறுத்துகிறார். ஆமாம், பல மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு சுயேட்சை முறையில் இந்திய ஒன்றியத்தை அதிகார பகிர்வை அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்களும் அதிகார பகிர்வு வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வலிமையாக அவரும் வச்சிருக்கிறார். இப்போ இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்தில் வந்து அதிகாரம்ங்கிறது மக்களிடமிருந்து தான் பிறக்குது. அதிகாரம்ங்கிறது ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இராணுவம், துப்பாக்கி அல்லது அவர்களுடைய முதலாளிகளுடைய பைகளிலிருந்து உருவாகுவதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சமூக அறிவியல் சொல்வது என்றால், ஜனநாயகம் என்கின்ற பொருளில் சொல்வதென்றால், அது மக்களுடைய கரங்களிலிருந்தான் உருவாகிறது. மக்கள் தான் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தை தருகிறார்கள், இந்த நாட்டை ஆள்வதற்கான அதிகாரத்தை தருகிறார்கள். அதிகாரம் பிறக்கும் இடம் மக்கள் தான். இப்போ இந்த அதிகார பகிர்வு, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த கூட்டாட்சி முறைகள், இது மாதிரியான அல்லது ஜனநாயகம்னு நம்ம சொல்கிற இந்த முறைகள் தற்காலத்தில் தேவை அதிகரிச்சிருப்பதற்கான காரணம் என்னங்க? இன்றைக்கு மக்கள் தங்களுடைய அவர்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கல்வி பொருளாதார நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு முன்னேற்றங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி உலகம் முழுவதும் மக்களுடைய கல்வியறிவு வளர்ந்திருக்கிறது, அவர்களுடைய பொருளாதார உற்பத்தி திறன் வளர்ந்திருக்கிறது, அவர்களுடைய அறிவியல் மனப்பான்மை உருவாகியிருக்கிறது. அவர்கள் இந்த பூமியில், தனக்கு சொந்தமான பூமியில் தன்னுடைய சுதந்திரத்தோடு தன்னுடைய வாழ்வை நடத்த விரும்புகிறார்கள். அது இயற்கையான உரிமை என்பது தான், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான உரிமை என்பதை அவர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். அதை இந்த ஆட்சியாளர்கள் கையில் ஒப்படைக்க இந்த மக்கள் விரும்பவில்லை. தங்களுடைய சுதந்திரத்தை இந்த ஆட்சியாளர்கள் கையில் ஒப்படைக்க விரும்பவில்லை. ஆகையால் தான் உலகம் முழுவதும் இந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு சில 75-80 நாடுகளாக இருந்த நாடுகள் இன்றைக்கு 2024 கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட நாடுகளாக மாறி இருக்கிறது. இன்னும் 50 ஆண்டுகளில் இன்னும் 100 நாடுகள் இங்கு உருவாகும். இந்த உலகத்துடைய இயல்பு மொழி வழி இனங்களை கொண்ட தேசங்களாக பிரிவது என்பது தான் இந்த உலகத்துடைய இயல்பான விஷயங்கள். இல்லை, தொடர்ந்து வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வந்து ஒரு இரண்டாம் தர மனப்பான்மையோடு பார்க்குது, தமிழ்நாட்டுக்கான உரிமையை வந்து மறுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. உங்களுடைய அறிக்கையிலையும் ஏறத்தாழ ஒரு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அதிகாரமற்ற ஒரு மாநிலமாக மாறிக்கின்னு இருக்குது. அதற்காக இங்கே இருக்கிற தமிழர் இயக்கங்கள் எல்லாம் ஒரு தமிழ்நாடு கூட்டணி அப்படின்ற ஒன்றை உருவாக்கணும், இது காலத்தினுடைய தேவை அப்படின்னு முன்ன வச்சிருக்கிறீங்க. இதுக்கான காரணமாக என்ன இருக்குது? உண்மையிலே மத்திய அரசு அப்படி தான் இருக்குதா? உங்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பது பிற கட்சிகளைப் போல வெறும் ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்வதை மட்டும் நோக்கமாக கொண்ட ஒரு கட்சி அல்ல. அது தனக்கென்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது. தனக்கென்ற ஒரு தாயமைப்பாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சேவா சங்கத்தை தாயமைப்பாக கொண்டு இன்றைக்கு அதனுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றியதாக இருந்தாலும் சரி, இந்த அரசை வழிநடத்துவதாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கத்தோடு தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயமைப்புக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்பது நீங்கள் வெறும் இந்த நாட்டை ஆள்வது என்பது அல்ல. அவர்களுக்கு தங்களுடைய வேதகால கனவுகளை ஒரு ஆரிய மயமாக்கப்பட்ட, ஒரு ஆரிய மேன்மை கொண்ட, அதற்கு கீழ் மக்கள் அடுக்கடுக்காக அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு பிராமணிய சமூக அமைப்பை உருவாக்குவது என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை லட்சியமாக இருக்கிறது. அந்த லட்சியத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் மறுவரையறை செய்கிறார்கள், மறு கட்டமைப்பு செய்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையிலான, அவர்களுடைய ஆரிய சித்தாந்தத்தின் அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பாக இந்திய சமூகத்தை, இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையை மறு கட்டுமானம் செய்வது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு அரசாகத்தான் அவர்கள் ஒன்றிய அரசை பார்க்கிறார்கள். அவர்களுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ் மொழியோ, தெலுங்கு மொழியோ, கன்னட மொழியோ, மலையாள மொழியோ எல்லாம் உயர்ந்ததல்ல. அவர்களை பொறுத்தவரை மக்களால் பயன்படுத்தப்படாத வேத மொழி என்று சொல்லப்படக்கூடிய சமஸ்கிருதம் அவர்களுக்கு முதன்மையான மொழி. மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய இந்தியை அவர்கள் தவிர்த்து இந்தியில் சமஸ்கிருத மூலச்சொற்களை கொண்ட ஒரு இந்தியை தான் அவர்கள் உயர்வாக கருதுகிறார்கள். அரசமைப்பு சட்டத்திலே அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்கிறார்கள். என்னவென்று கேட்டால், இந்தியில் ஏதாவது பிழை ஏற்பட்டால் அல்லது இந்தியில் ஏதாவது சொற்களை சேர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் சமஸ்கிருத மூலத்திலிருந்து தன்னுடைய சொற்களை வாங்க வேண்டுமே ஒழிய பிற மொழிகளிலிருந்து அந்த சொற்களை வாங்கக்கூடாது என்கின்ற ஏற்பாட்டை அவர்கள் இந்தி ஆட்சி மொழியாக்கக்கூடிய சூழலில் உருவாக்குகிறார்கள். அப்படித்தான் அவர்கள் இந்திய சமூகத்திற்கான எந்த மாற்று திட்டங்களை அல்லது எந்த திட்டங்களை செயல்படுத்துவதாக இருந்தாலும் தங்களுடைய வேத மூலங்களிலிருந்து,
தங்களுடைய சமஸ்கிருத மூலங்களிலிருந்து தங்களுடைய ஆரிய சித்தாந்தத்தின் மூலங்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஏற்பாடாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை அந்த சித்தாந்தத்திற்கோ அந்த மொழிக்கோ இந்த மண்ணிற்கும் மக்களுக்கு சம்பந்தமற்றவை அவை. அவர்கள் அனைவரும் வெளியிலிருந்து வந்தவர்கள், அவர்களுடைய மொழி வெளியிலிருந்து வந்தது, அவர்களுடைய பண்பாடு வெளியிலிருந்து வந்தது. ஆனால் இந்த மண்ணுடைய இந்த துணைக்கண்டத்துடைய மண்ணுடைய மக்கள் பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள். தமிழ் பல்லாயிரம் ஆண்டுகால வரலாறு கொண்டது, அதற்கு ஒரு நிலம் இருக்கிறது, அதற்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, அதை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பண்பாட்டை ஒழித்து, அந்த மொழியை ஒழித்து, அந்த நிலத்தின் மீதான அவர்களுடைய மக்களுடைய உரிமைகளை ஒழித்து இவர்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசின் வழியாக இந்த சமூகத்தை வழிநடத்த முயற்சி செய்வது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் நிலம் எக்கச்சக்கமான வளங்களை கொண்டதாக அவர்கள் கண்களுக்கு படுகிறது. அவர்கள் ஏன் தமிழ்நாட்டை வெறுக்கிறார்கள் அல்லது தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறார்கள் என்று கேட்டால், தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து அவர்களுக்கு ஜிஎஸ்டி வரி எடுத்து செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலாளிகள் மட்டும் அதற்கான வரிகளை செலுத்தவில்லை. இன்றைக்கு நேற்று வந்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் ஜிஎஸ்டி வரியில் 1/3 வரி என்பது சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள், சாதாரண அன்றாடம் தங்களுடைய உழைப்பின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கட்டக்கூடிய வரி தான் அந்த வரியுடையது. இந்த வரியிலிருந்து 1 ரூபாய் வாங்கி கொண்டு 29 காசை திருப்பி தரக்கூடிய இந்த அரசு, ஒன்றிய அரசு எதன் அடிப்படையில் உங்களிடம் வரி வசூலிக்கிறோம் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லவில்லை. எதற்கெல்லாம் வரி விதிக்கிறார்கள்? வயிற்றுவலி மாத்திரை வாங்கினால் வரி விதிக்கிறார்கள், குழந்தைகளுக்கு மருந்து வாங்கினால் வரி விதிக்கிறார்கள், அரிசிக்கு வரி விதிக்கிறார்கள், கடையில் 2 இட்லி சாப்பிட்டா வரி விதிக்கிறாங்க. இப்படி மக்களுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பொருள்களின் மீதான வரி தான் இன்றைக்கு இந்த அரசு கொழுத்து நிற்பதற்கான வரியாக இருக்கிறது. இந்த காசெல்லாம் எங்கே செல்கிறது என்று பார்த்தால், இவர்கள் விரும்பக்கூடிய அந்த இந்தி பேசக்கூடிய மக்களுடைய பகுதிகளுக்கு இவர்கள் இந்த பணங்களை எல்லாம் கொண்டு கொண்டு சேர்க்கிறார்கள். எப்பொழுதுமே எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மார்க்ஸ் தான் சொல்வார், எல்லா அரசுகளும் ஒரு வர்க்க கண்ணோட்டத்தோடு தான் செயல்படும், ஒரு வர்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய கருவியாகத்தான் இருக்கிறது என்று பேரறிஞர் மார்க்ஸ் சொல்வார். அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசு வெறும் முதலாளிகளுக்கான மட்டும் இல்லாத அரசாக மட்டும் இல்லாமல் இந்தி பேசக்கூடியவர்களுக்கான அரசாக அது இருக்கிறது. அது பிறமொழி பேசக்கூடியவர்களை தன்னுடைய குடிமக்களாகவே அது பார்க்க மறுக்கிறது. அவர் வேற்றாந்தாய் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் அவர்களை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இது பொய்யா என்று யோசித்தால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தி பேசக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அலுவல் பணியாளர்களாக இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இந்தி மொழிகளை அவர்கள் கொண்டு செல்வதற்கான நோக்கம் என்ன? இந்தியாவிலிருந்து இந்தி பேசக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு எந்த இடம் சென்றாலும் சிக்கல் இல்லாமல் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும், அந்த இடங்களில் சென்று பணியாற்ற வேண்டும், அங்கிருக்கக்கூடிய வளங்களை அள்ளி செல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதே வசதியை அவர்கள் பிற இனங்களுக்கு வழங்க மறுக்கிறார்கள். ஆக இந்த அரசு என்பது தன்னுடைய சனதான நோக்கங்களுக்காக, தன்னுடைய வேத நோக்கங்களுக்காக, தன்னுடைய இந்தி சார்ந்த நோக்கங்களுக்காக ஒரு ஒற்றை தன்மை கொண்ட ஒரு அரசாக அது உருவாக்க விரும்புகிறது. நீங்கள் இந்திய அரசாக இருக்கிறது, அதற்கு இந்தி தான் முக்கியம் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை மிகவும் நேசிக்கிறார், அதனால் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிற்கிறார். இப்போ விரைவில் அடுத்த மாதம் கூட வரதா ஒரு செய்தி இருக்குது. தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டை நேசிக்கிறார், தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்க சொல்கிறார், தமிழ் திருக்குறள் எல்லாம் மேடைகளில் பேசுகிறார். இப்போ வந்து 1 கிலோ அரிசியை 29 ரூபாய்க்கு பாரத் அரிசின்னு அறிமுகப்படுத்துகிறார். விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னாங்க, இப்போ அது 3000 ரூபாய் அப்படின்னு உயர்த்திருக்கிறாங்கலாம் கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதிலேயே பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் எதற்கு இந்தியாவுக்கு வந்தார்கள்? தமிழ்நாட்டின் மீதான பாசத்திற்கா? தமிழ்நாட்டின் மீதான வளங்களை எடுத்து செல்வதற்காக அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வந்தார்கள். அல்லது வெளியிலிருந்து வந்தக்கூடிய எல்லோருமே வரக்கூடியது வந்து அந்த நாட்டுடைய அந்த மக்களுடைய மீதான அன்பின் மீதான பொருட்டு அல்ல. அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை அல்ல வேண்டும், இந்த நிலத்தின் இந்த மக்களின் மீதான அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கம்தான். இவர்கள் சொல்வது போல மோடி உண்மையிலே தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீது அன்பு கொண்டவராக இருந்தால், இன்றைக்கு கடந்த 10 வருடங்களில் தமிழ் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு என்ன வகையான நடைமுறைகளை மேற்கொண்டார்? அவர் கஷ்டப்பட்டு ஒரு திருக்குறளை சொல்வதும் அல்லது கஷ்டப்பட்டு வணக்கத்தை சொல்வதும் நாம் எல்லா மக்கள்லாம் அவர் தமிழ் பேசுகிறார் என்று பார்க்குறார். இன்றைக்கு இந்த நாட்டுடைய அதி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அவர் ஒரே ஒரு கையெழுத்தின் வழி தமிழை அதிகாரப்படுத்த முடியும், தமிழ் மக்களுடைய வேலைகளை உறுதி செய்ய முடியும், தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாக்க முடியும். அதில் ஏதாவது ஒரு கையெழுத்து போடப்பட்டிருக்கிறதா, ஏதாவது ஒரு அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் இன்றைக்கு வழங்கக்கூடிய அரிசி எந்த ஊர் அரிசி? ஒன்று ஒரிசாவில் விளைந்த அரிசியாக இருக்கலாம், அல்லது ஆந்திரா அரிசியாக இருக்கலாம், அல்லது தஞ்சாவூர் தமிழ்நாட்டுடைய அரிசியாக இருக்கலாம். அதுக்கு எதற்கு பாரத் அரிசி எங்கேருந்து வந்தது?
தமிழ்நாட்டில் 29 ரூபாய்க்கு அரிசி விற்க வேண்டும் அல்லது இந்தியாவில் 29 ரூபாய்க்கு அரிசி விற்க வேண்டும்ங்கிறது சரிதான். அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு பாரத் அரிசின்னு பேர். அவங்க என்ன சொல்றாங்க, 5620 இருக்கு, ஆடுதுற 18 இருக்கு. பாரத் அரிசிங்கிற ரகம் என்ன ரகம் அது? அவங்க கட்டமைக்கக்கூடிய அந்த பாரதம், அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற அந்த பாரதம்ங்கிற ஒரு கட்டமைப்பை, ஒரு பைத்தியக்கார கனவை அவர்கள் அரிசியிலையும் திணிப்பார்கள், கள்ளமிட்டாய் வித்தாலும் அதுலையும் திணிப்பார்கள். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை சொல்கிறார், நாங்களாவது மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு பாரத் அப்படின்ற பெயர் சூட்டுறோம், ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நேரடியாக கலைஞர் நூற்றாண்டு மைதானம், கலைஞர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு நேரடியாகவே சூட்டுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி நரேந்திர மோடி அரிசி அப்படின்னு சொல்லலை. நாம் அதையும் தான் மறுக்கிறோம். எப்பொழுதுமே நாம் கடந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு மைதானம் என்று வைக்கும்பொழுது கூட தமிழர் முன்னணி சார்பாக நாங்கள் கண்டனம் தெரிவித்தோடு அங்கு நடந்த கண்டன போராட்டத்தையும் அங்கு நடத்தினோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று இருந்தது என்று கேட்டால், ஜல்லிக்கட்டிற்கு பாண்டிய நெடுஞ்சலனுடைய பெயரை சூட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எதற்கு பெயர் சூட்ட வேண்டிய தேவை எழுந்தாலும் அதற்கு நம்முடைய தமிழ் வரலாறிலிருந்து, சங்க இலக்கியங்களிலிருந்து, நம்முடைய மரபுகளிலிருந்து பெயர்களை சூட்டுங்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பெயர்களை சூட்டாதீர்கள். அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மண்ணுடைய மக்களுக்கும் மரபுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் வெறும் நிர்வாகிகள், அவ்வளோதான். நீங்கள் எந்த பொருளுக்கு, எந்த பூங்காவுக்கு, எந்த சாலைக்கு, எந்த மருத்துவமனைக்கு அல்லது எந்த கட்டிடத்திற்கு வேணாலும் பெயர் சூட்ட வேண்டும் என்றால் அது தமிழ் பெயராக இருக்க வேண்டும், தமிழ் வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது தமிழ்நாட்டை தமிழ்படுத்துவதற்கு, தமிழில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. அவர்கள் விருப்பம் என்ன, அவர்கள் நீங்கள் வந்து அவர்கள் விற்கக்கூடிய இப்போ காதி பவன் இருக்குது, அவர்கள் உருவாக்குற காதி பவன் இருக்குது, அங்கே அவங்க பால்கோவா விற்றா கூட பாரத் பால்கோவான்னு விற்கிறான். அதை நம்ம சும்மா எடுத்துக்க முடியாது. 5 பைசாவுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறான், 10 ரூபாய்க்கு பால்கோவா வாங்குறான்னு முக்கியம் இல்லை. அதில் அதில் இருக்கிற அவன் விரும்புகிற பேர் இருக்குல்ல, பாரத் அப்படிங்கிறத அவன் சாதாரண மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ந்து நம்மெல்லாம் பாரதியர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரை நம்முடைய மக்களுடைய மனங்களிலே புழங்க செய்வது, அதை பதிவு செய்வது, அதை ஏற்க செய்வதுங்கிறத நோக்கமாக கொண்டது. அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரதியம்ங்கிற, பாரதம்ங்கிற பெயருடைய வரலாறு என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதம்ங்கிற பெயருடைய வரலாறு என்ன? அது பல்வேறு ஆரிய இனக்குழுக்களில் இருந்த ஒரு குடி, பல்வேறு குடிகள் இங்கே வந்தது. அந்த குடிகளில் ஒரு குடி பரத குடி. அந்த குடியினுடைய பல 100 குடிகளில் ஒரு குடியுடைய பெயர் தான் அவர்கள் அந்த குடியை உயர்வான குடிவாக அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த குடியுடைய பெயரின் கீழ் தான் அவர்கள் தங்களுடைய அரசை, அவர்களுடைய தங்கள் விரும்பக்கூடிய நிலத்தை, அதுக்கான பெயர்களை சூட்டுகிறார்கள். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் கூட்டணி, தமிழ்நாடு கூட்டணி அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கான சாத்தியம் இருக்கா? அடிப்படையில் நமக்கு அந்த நோக்கம் வேணுமா வேணாமாங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான கேள்வியோட சாரமாக நான் பார்த்துக்கிறேன். எப்பொழுதுமே தேர்தல் மட்டுமல்ல, எந்த பொருள் பற்றி சிந்திக்கிறதாக இருந்தாலும் நம்முடைய நலனிலிருந்து ஒரு பொருளை பார்க்க நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் வந்து நம்முடைய நலன்களை பாதுகாத்துக்கான ஏற்பாடாக இருக்கும். 2024 தேர்தலை அவர்கள் ராமராஜ்யம் அமைப்பதற்கான அல்லது அமைத்ததை அறிவிப்பதற்கான ஆண்டாக அவர்கள் பார்க்கலாம், பாரதிய ஜனதா கட்சி. அது அவர்களுடைய நோக்கம். அதே போல் அதற்கு மறுப்பாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை அறிவிப்பதற்கான ஒரு ஏற்பாடாக அவர்கள் இந்த தேர்தலை பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கம் அதில் அடங்கியிருக்க வேண்டும். ஆக பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் நமக்கு இந்திய ஒன்றிய அரசு என்பது, அது தமிழ்நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய நடைமுறை அல்லது கண்ணோட்டம், அவர்கள் உருவாக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடிய மாற்றுத் திட்டங்களை வைக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். அந்த வகையில்தான் தமிழ்நாட்டு வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு நலன்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு கூட்டணியை தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டு நலன்களுக்கு மாறாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, அல்லது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே இருக்கக்கூடிய வளங்களை அள்ளி செல்வதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்புகளை வெளியார் எடுத்து செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டுடைய உள்ளே பூந்து டெல்லி போலீஸ் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்யக்கூடிய எண்ணெயை போன்ற நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, இப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் வளங்களையும் பறித்து செல்லக்கூடிய நடைமுறைகளுக்கு தடை விதிக்கக்கூடிய அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய மாற்றுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அணி தமிழ்நாட்டிற்கு தேவை. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பட்ஜெட் போடுகிறது, வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்கிறது. ஆனால் வரவு எங்கிருந்து வருகிறது நமக்கு தமிழ்நாட்டிற்கு? ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டிற்கான சொந்த வரி வருவாய்கள் நிறைய இருந்தது. இன்றைக்கு ஒரே வரி முறை உருவாக்கப்பட்ட பிறகு ஜிஎஸ்டி
வருவாயை அவர்கள் எடுத்து சென்ற பிறகு அவர்களிடமிருந்து நாம் ஆண்டுதோறும் அல்லது மாதம் மாதம் அவன்கிட்ட கேட்கணும், எனக்கு இந்த திட்டத்துக்கு காசு கொடு, எதுக்கு என்னுடைய காசை நான் உன்ட்ட கொடுத்துட்டு உன்ட்ட நான் தொங்கிட்டு இருக்கணும், அது ஒரு ரூபாயை கொடுத்துட்டு 29 காசுக்கு எதுக்கு நான் தொங்கணும், நான் எதுக்கு வரி கட்டணும், நீ என்னுடைய அரசாக இருந்தால் நீ என்னுடைய நாடாக இருந்தால் உனக்கு நான் வரி கட்டுறதுக்கும் வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. கிழக்கு இந்திய கம்பெனி வரி கட்டினது மூலம் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு அம்பானி கம்பெனிக்கு நான் வரி கட்டணுமா, வரி கட்டுறதுக்கு என்ன நோக்கம், நீ நாத்து நட்டியா இல்லை தண்ணி பாய்ச்சினாங்கிற கேள்வி இருக்குல்ல நம்மள்கிட்ட. இல்லை இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டில் பல மாநிலங்கள் இருக்கு, ஒரு மாநிலத்தினுடைய வரி எடுத்து தான் இன்னொரு வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம், அப்படிதான் ஒரு நாட்டை வந்து முன்னேற்ற முடியும். நீங்கள் எந்த மாநிலத்தோடைய வரி எடுத்து எங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்றினீங்க, எங்களுக்கு ராஜஸ்தான்லேருந்து என்ன கொண்டு வந்து கொடுத்தீங்க, மார்வாடிகளை கூப்பிட்டு வந்து இங்கே வட்டிக்கு விட வச்சிங்க, மகாராஷ்டிராலேருந்து எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, குஜராத்லேருந்து எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க. இன்றைக்கி இது இந்திய ஆட்சியாளர்கள்லாம் இல்லை, அது அதானி அம்பானியாக இருந்தாலும் சரி அமித்ஷா மோடியாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் உருவாக்கியிருக்கிற அந்த ஆளும் கும்பல் என்பது ஒரு குஜராத் கும்பல், அவர்கள் இந்தி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு அரசை நடத்தக்கூடிய ஒரு கும்பல் அது, இது அனைத்து மக்களுக்குமான ஆட்சி அல்ல. அப்போ இந்த மொழி பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுடைய நலன்களை யார் காப்பது? தமிழ்நாட்டில் வேறு வேறு கருத்து கொண்ட கட்சிகளாக இருந்தாலும் நம்முடைய மக்களை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாக இருந்தாலும் மருத்துவர் ஐயாவாக இருந்தாலும் அல்லது முனைவர் தொழில் திருமாவளவனாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சீமானாக இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் எல்லோரும் இங்கிருந்து தான் தேர்வு செய்யப்பட போகிறார்கள். அப்போ எல்லோருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க வேண்டும், இந்திய ஒன்றிய அரசு விதிக்கக்கூடிய வரிகளிலிருந்து தடைகளிலிருந்து ஒடுக்குமுறைகளிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இல்லை எல்லாருமே வந்து மத்திய அரசை இன்னைக்கு எதிர்க்கிறாங்க, ஆனால் இவர்கள் ஒன்றுபட்டு ஒரு அணியில் நிற்கிறதுக்கான சாத்தியம் இதுவரை சாத்தியப்படலை. நோக்கம் இருந்தால் அந்த சாத்தியம் உருவாகும், அது அதை இணைக்கிறதுக்கான வேலை ஏதாவது இருக்காங்க. மக்களுடைய விருப்பம் என்கின்ற அடிப்படையில் தேவை என்கின்ற அடிப்படையில் நாமெல்லாம் வலியுறுத்துகிறோம். நாமெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழர் அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், மக்கள்ங்கிற அடிப்படையில் ஒரு ஜனநாயக அமைப்பில் நீங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும், தமிழ்நாட்டோட நலன்களை பாதுகாக்க வேண்டும், கட்சி எல்லைகளை கடந்து உங்களுடைய சித்தாந்த எல்லைகளை கடந்து கடந்த கால பகைகளையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுடைய நலன் என்கின்ற அடிப்படையிலே ஒரே அணியாக நீங்கள் நிற்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இந்திய அணி என்கின்ற ஒரு அணி இருக்கிற இந்திய இந்திய கூட்டணின்னு ஒன்று அணி உருவாகி இருக்கிறது, அதில் நமக்கு தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்ன இருக்கிறது? அல்லது பிஜேபி அணியின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. அதற்கான குறைஞ்சபட்ச நிபந்தனைகள் கூட இல்லை. ஒரு நிபந்தனை விதிப்பதை கூட இவர்கள் சங்கடமாக பார்க்கிறார்கள், கூட்டணி சங்கடமாக பார்க்கிறார்கள். இன்றைக்கு உறுதியான நிலைப்பாடுகளை முன்வைக்க வேண்டிய காலம் இது. தமிழ்நாட்டுடைய நலன்களில் நீங்கள் வந்தால், யார் ஆட்சிக்கு வந்தால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நீட்டை நீக்க வேண்டும், ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும், எங்களுடைய தமிழ்நாட்டு வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும், தமிழ்நாட்டு நிலங்களை நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் வரிகளை நாங்களே வசூல் செய்து கொள்வோம். இப்படி தமிழ் மக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய கோரிக்கைகளை நிபந்தனைகளை அவர்களிடம் விதிக்க வேண்டும். அப்படி வரக்கூடிய வருகின்ற பாராளுமன்றம் என்பது தமிழ்நாட்டுடைய நலன்கள் குறித்து அல்லது தமிழ் மக்களுடைய நலன்கள் குறித்து இயற்றக்கூடிய எல்லா சட்டங்களையும் தமிழ் மக்களுடைய ஒப்புதோடு நிறைவேற்ற சொல்லி கேட்க வேண்டும். இல்லை இந்த சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா, இங்கிருக்கிற தமிழர் குடிகள், தமிழர் இயக்கங்கள் அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு அமைப்பையோ ஒரு கட்சியோ நடத்துறாங்க, இவர்கள் தமிழர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியில் நின்று தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இவர்கள் வந்து சாதியாகவோ தங்களுடைய சுயநலத்துக்காகவோ தமிழர் தமிழ் தேசியம் ஏதோ ஒரு பேர்ல இவங்க இப்படிதான் செயல்படுவாங்க காலம் முழுக்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு அணியை சேர்ந்தவர்கள் தான். இப்படி குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒரு அணியை சேர்ந்தவர்கள், ஒன்று இந்திய அணியாக இருக்கலாம் அல்லது அவர்கள் இந்திய அணியாக இருக்கலாம் அல்லது பார்ப்பன அணியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு அணியை சேர்ந்தவர்களாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். நாம் ஒன்றுபடுவதற்கு பல்வேறு தடைகள் அல்லது தடங்கல்கள் அல்லது பல்வேறு அணுகுமுறைகளில் மாறுபாடுகள் நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து நாம் ஒரு கூட்டணியை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 350க்கும் மேற்பட்ட சமூகங்களுடைய பங்கேற்பதற்கு தேவை இருக்கிறது. அல்லது இங்கே இருக்கக்கூடிய எல்லா குடிகள், நீங்கள் சொல்லக்கூடிய சாதி அல்லது குடிகளினுடைய எல்லாருடைய விருப்பங்களையும் எல்லாருடைய நலன்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக வருகின்ற அரசு கூட்டணி இருக்கும் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் பெயர்களில் பல்வேறு சித்தாந்த பெயர்களை கொண்ட கட்சிகள் இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியுமே சில சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியாக தான் இருக்கிறது.
அது பெயர்கள் திராவிடமாக இருக்கலாம், இந்தியமாக இருக்கலாம், அல்லது வேறு பெயர்களில் இருக்கலாம். ஆனால் அது சில சமூகங்களை பிரதித்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன கருதுகிறோம் என்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவரும் சமமானவர்கள். அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கிடையே பாகுபாட்டை உருவாக்கக்கூடிய இந்த சாதி அமைப்பு நாளைக்கு மாற்றப்பட வேண்டும், ஒரு சமத்துவத்தன்மை உருவாக்கப்பட வேண்டும். அதுவரைக்குமான காலத்திற்கு அவர்களுக்கு அனைவருக்கும் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சம உயரத்திற்கு வளர்வதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு. அந்த நோக்கத்தை நாம் உறுதிப்பட மக்களிடம் முன்வைக்கும்போது அவர்கள் அதை மறுக்கப் போகிறதில்லை. எல்லா குடிகளுக்கும் எல்லாமும் வழங்கப்படும், எல்லா வட்டாரங்களுடைய வளர்ச்சியும் உறுதி செய்யப்படும் என்பதை நீங்கள் முன்வைத்தால் இந்த ஒன்றிணைவு என்பது சாத்தியமானதுதான். நாங்கள் சில பிரிவை தான் முதன்மைப்படுத்துவோம், அல்லது சில பிரிவினருடைய கட்சியாக தான் நாங்கள் இருப்போம் என்பது அப்படி சொல்லும் பொழுது தான் நமக்கு ஒற்றுமை வந்து சாத்தியமற்றதாக மாறும். மக்களுடைய விருப்பம் ஒன்றே ஒன்று தான், நான் இங்கே இருக்கக்கூடிய பிற குடிகளுக்கு அல்லது பிற மனிதர்களுக்கு இணையாக நான் வளர வேண்டும், அவ்வளோதான் அவங்களுடைய விருப்பம். அவனுக்கு கிடைக்கிற வசதி எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கிற வசதி அவனுக்கு கிடைக்கும், அவ்வளோதான் அவங்களுடைய விருப்பமே ஒழிய நான் உன்னோட உயர்ந்தவன் என்னோட தாழ்ந்தவங்கிறது இந்த தேவையிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய வாதங்கள் தானே ஒழிய, இந்த தேவை நிறைவு செய்யப்பட்டால் உண்மையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடி சாதி இடையிலான வேறுபாடுகள் பாகுபாடுகள் நீக்கப்படும், மாற்றமடையும். நமக்கு அந்த நோக்கம் வேண்டும், அதாவது எல்லா குடிகளுடைய எல்லா சாதிகளுடைய வளர்ச்சியும் உறுதி செய்வதோடு இவர்கள் அனைவரும் ஒரு சமூகமாக ஒரு தேசிய இனமாக வளர்வதை நோக்கி அவர்களை அழைத்து செல்லும் நோக்கம் நமக்கு இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய சமூகங்களை ரெண்டு சமூகங்களை மோத விடுவதாக அல்லது எதன் பெயராலேயோ அவர்களை ரெண்டு அணியாக வைத்துக்கொண்டு ஆட்டத்தை ஆடிக்கொண்டு அரசியல் ஆட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய முறைகளுக்கெல்லாம் மாற்றாக நாம் இவர்களை ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும், தமிழ் தேசிய இனமாக தமிழ் மக்களாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தி செல்வதற்கு என்ன வகையான அணுகுமுறைகளை அனைத்து குடிகளிலும் நாம் பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் முக்கியமே ஒழிய, நோக்கமற்று இவன் தவறு செய்தான் அவர் தவறு செய்தான் என்று ரெண்டு அணிகளாக பிரிந்து நின்று மோதிக்கொள்வதில் அர்த்தமில்லை. அதே போல் எந்த வகையிலும் நாம் தமிழ் சமூகத்துக்குள் தமிழ் மக்களுக்கிடையில் அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கிடையில் பாகுபாடு கடைபிடிக்கப்படுவதை நாம் அனுமதிக்க முடியாது, அதை நாம் மறுக்கத்தான் வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும் ஐயா, கடந்த காலங்களில் இப்போ 2007 போல் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கினாங்க, அதுக்கு பிறகு அதுவும் தொடர்ந்து இயங்க முடியாமல் போயிடுச்சு. 2009 ஈழத்தினுடைய மக்கள் அழிப்பு, அந்த ஈழ படுகொலைகள் நடந்தது, அப்போது இங்கிருந்த தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் தேசியம்னு பேசுகிற கட்சிகள் ஒன்றிணையில ஏறத்தாழ 50-60 ஆண்டு காலம் இந்த மண்ணில் திராவிடம்னு சொல்கிற திமுக அதிமுக தான் ஆண்டுகிட்டு இருக்குது. இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகள் ஒன்றிணையணும் அப்படின்ற கோரிக்கையை பல தலைவர்கள் வரலாறு நெடுகிலும் தொடர்ந்து முன்வச்சின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான சாத்தியம் இப்போ வரை சாத்தியப்படலை. இனி வரும் காலங்களில் அதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா? இருக்குது. அதாவது அடிப்படையில் இது வெறும் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஆலோசனை, எங்களுடைய கருத்து என்பதை தாண்டி இது தமிழ்நாட்டுடைய தேவை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டியது தமிழ்நாட்டுடைய தேவை. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுடைய நலன்கள் பலிகொள்ளப்படக்கூடியப்ப ஒடுக்கப்படும் பொழுது மறுக்கப்படும் பொழுது தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டிய காலத்துடைய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். தமிழ் ஒன்றிணையது தேவை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க இருக்கிற இயக்கங்களுடைய தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு ஈகோவை கடைபிடிச்சின்னு ஒன்று சேருவதே இல்லை அப்படின்ற ஒரு குற்றம். அதை நாம் வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஈகோன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தடை இருக்கு இல்லையா, அந்த தடை என்ன எண்ணத்தில் இருந்து வருகிறது என்று கேட்டால், அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் நாம் கரைந்து விட்டால் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கூட்டத்துடைய நலன்கள் பாதிக்கப்படுமோ, காப்பாற்றப்படாமல் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் அவர்களை ஒன்று சேருவதை தடை செய்கிறது. நாம் ஒன்று சேருவதின் வழியாக நாம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்கள் கூட்டத்துடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை, பொது உத்தரவாதத்தை, சமூக உத்தரவாதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய ஒரு பார்வை தான். முதன்மையாக தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு பார்வை மாற்றம் வேண்டும். நம்முடைய இனக்குழுவே அல்லது நம்முடைய சாதிக்குழுவே அல்லது நம்முடைய வட்டாரத்தை அல்லது நாம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர்களை நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பாதுகாத்தால் தான் அது சாத்தியமானது. நம்முடைய தனிக்குழுவை மட்டும் பாதுகாக்க முடியாது. இன்றைக்கு அவர்கள் அதை தான் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள், ஒரு சமூகத்துடைய பெயரை சூட்டுவதற்காக நான் உனக்கு ஒரு மாற்று பெயரை சூட்டுவதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கின்ற கோரிக்கையோடு அந்த மக்களை அணிதிரட்ட அவர்கள் கட்சியை கட்டுகிறார்கள். ஒரு சமூகத்துக்கு பெயர் சூட்டுவது ஒரு சமூகத்துக்கு, இன்னொரு சமூகத்திற்கு அவர்கள் நீங்கள் சத்திரியர்கள், நீங்கள் வரலாற்றில் அவ்வளோ பெரிய ஆட்கள் என்கின்ற ஒரு பொய்
கட்டுமானத்தை அல்லது ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்குவதன் வழியாக அந்த சமூகத்தை திரட்டுகிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய நடைமுறை இருக்கிறது என்று கேட்டால், வெறும் சில ஆயிரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினரை கூட அவர்கள் உங்களுக்கும் பீகாரில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ராஜஸ்தானில் இருக்கிறவங்களுக்கும் இடையில் ஒரு வரலாற்று தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கதையை அவன் உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்குறான். உன்னுடைய ஆள் தான் அங்கே மத்தியில் உள்துறை அமைச்சராக இருக்கான், உன்னுடைய ஆள் தான் அங்கே வந்து விவசாய அமைச்சராக இருக்கான், உன்னுடைய சொந்தக்காரன் தான் அங்கே இப்போ கப்பல் போக்குவரத்தில் இருக்கான். இப்படியான ஒரு தொடர்பை உருவாக்கி நீங்கள் அதிகாரத்தில் இருப்பது போன்ற ஒரு கற்பனையை வந்து சமூகத்தில் விதைக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக குழுமையும் அவன் தன்னுடைய மையத்தோடு இணைக்கக்கூடிய நடைமுறைகளை மேற்கொள்கிறான். இப்போ நாம் அதை சரியாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்களுடைய நடைமுறையை சரியாக மறுத்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இது நம்முடைய கேள்வி என்ன, ஒரு சமூகத்துடைய பெயரை மாற்றுவதற்கு, அதுவும் என்னுடைய தமிழ்நிலத்தில் ஆதிக்குடியாக இருக்கக்கூடிய மூத்த குடியாக இருக்கக்கூடிய வேளாண் குடியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய என்னுடைய அந்த மண்ணுக்குரிய மக்களுடைய பெயரை சுட்டுவதற்கு நீ யார், மாற்றுறதுக்கு நீ யார்ரா, என் பெயரை நீ யார் மாற்றி வைக்கிறதுக்கு, என் மண்ணின் மீது அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா, என் பெயரை மாற்றுறதுக்கு அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா, அதை நானே மாற்றிக்கிறேன், அதை மாற்றுறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய உன்னுடைய அதிகாரத்தை நான் நீக்கிறேன் அப்படிங்கிற குரல் தான் அங்கேருந்து வரணும். என்ன யார் நீ சத்திரியன் சொல்கிறதுக்கு, என்ன யார் நீ வந்து இப்போ உலகம் முழுக்க என்ன வந்து எனக்கும் குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குன்னு என்கிட்ட ஒரு இணைப்பு ஏற்படுத்துறதுக்கு, என்ன என்னுடைய மண்ணின் மீது நீ உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய வளங்களெல்லாம் பறிச்சுக்கிட்டு என்னுடைய வளங்களெல்லாம் வரிகளெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு என்ன நீ வழிநடத்துறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இது என்னுடைய மண் என்னுடைய மக்கள் அப்படிங்கிற பார்வையை நீங்கள் ஒவ்வொரு சமூக பிரிவு விட்டு நீங்கள் வந்து உரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது, நான் மறுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி வெறும் மொட்டையாக அல்லது தட்டையாக நாம் சாதியை கையாள மாட்டோம், சாதி சமூகம் மீதான அவர்களுடைய உரையாடலுக்கு மறுப்பு உரையாடலை உருவாக்காமல் சாதி என்றது தேவையில்லை என்கின்ற புறங்கையில் தள்ள முடியாது. நாம் அவர்கள் செய்யக்கூடிய நடைமுறைகளுக்கு மாற்று நடைமுறைகளை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நமக்கு. அதற்காக நாம் வந்து சாதிகளாக திரள்வது நம்முடைய நோக்கம் இல்லை, தேசிய இனமாக திரள்வது தான் நம்முடைய நோக்கம். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு மாற்றுகளை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கூட்டணி என்ற ஒன்று தேவை, அது உருவாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அடுத்து ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியுமா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 56 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம், அது ஒரு மோசடி என்று சொல்லுவோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்கள தேவின் இடத்துல தாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புற இடிந்து பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆயிட்டு கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க, அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது.